ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செக்கே கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அடுப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பால்கோவா மாதிரியே இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துருக்கேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மூணு ஏலக்காய், இது மூணையும் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சிட்டேன், இதை இப்போ வச்சு நம்ம சலிச்சுக்கலாம். எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். நல்லா சலிச்சிட்டேன், மேலே உள்ள திப்பி எல்லாம் வந்துடுச்சு. நம்ம அரைச்சது வந்து நல்லா மை போல் இருக்கணும். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசையலாம். தண்ணிக்கின்னு எதுவுமே கலக்கக்கூடாது, நெய் மட்டும் கலந்துட்டு நம்ம கையால் பிசைய ஆரம்பித்தோம்னா நல்லா இலகி வரும். நெய் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம கை சூட்லேயே வந்து இப்போ நல்லா இலகி வந்துடும். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்லா இலகி வந்துடும். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டேன். அப்படி உங்களுக்கு அதே மாரி வல்லாட்டினா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் இருந்தால் சேர்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்வீட் வச்சுக்க முடியாது பால் சேர்த்தாக்க. இந்த மாதிரி குட்டியாக உருட்டி நம்ம கையில் இப்படி வச்சு பால் போயிட மாதிரி இந்த வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு கையால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் உலர்ந்த திராட்சை, பாதாம் பருப்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்குவோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.